ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தர்தானே, அவருடைய பலத்த வசனத்தினாலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை மறுரூபப்படுத்தி ஆச்சரியங்களை காணும்படி செய்வாராக. யோனா 3:10 தேவன் நமது ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு மாபெரும் எழுப்புதலி செய்தியை அவர் கொடுக்கிறார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினைவே பட்டணம் அக்கிரமங்களாலும் உபச்சாரத்தாலும் கொலைகளாலும் விக்கிர ஆராதனைகளாலும் நிரம்பிய ஒரு பட்டணம் அன்றைக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரக்கமுள்ள தேவன் அந்த அக்கிரமங்களாலே பாவத்தாலே அவர்கள் அழிந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு முன்குறித்து எச்சரிக்கையாக யோனா தீர்க்கதரிசி அனுப்பினார். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் இந்த நினைவு முழுவதும் அழிந்து போகும் தேவனாலே என்று அந்த பரிசுத்த தீர்க்கதரிசி எச்சரிக்கை கொடுத்த போது ஆவியானவருடைய அந்த உயிருள்ள வசனம் அந்த தேசத்து மக்களை உணர்த்தியது, குத்தியது. அவர்கள் உபவாசம் இருந்து தங்கள் பாவ அக்கிரமங்களை விட்டு தேவாதி தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பை வேண்டினார்கள். ஆடு மாடுகளும் உபவாசம் இருந்தது. அந்த நாட்டு ராஜாக்கள் முதற்கொண்டு எல்லோரும் தங்கள் பாவ அக்கிரமங்களை விட்டு மனவருந்தினார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். அதாவது பொய் சொன்னவன் உண்மை சொல்ல ஆரம்பித்தான், கோணலாய் நடந்தவன் நேராய் நடக்க ஆரம்பித்தான், அக்கிரமமாய் நடந்தவன் பரிசுத்தமாய் நடக்க ஆரம்பித்தான், துரோகம் பண்ணி மோசம் பண்ணி நடந்தவர்கள் நியாயமாய் நடக்க ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பாதாள பேய்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் இப்போது பரலோக தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டதை கர்த்தர் கண்டார். இதுதான் மனம் திரும்புதலுடைய செய்திகள். நாம் மனம் திரும்புகிறோம் என்று சொன்னால் பழைய வாழ்க்கையெல்லாம் சாகடித்துவிட்டு புதிய சுவாபத்தினால் புதிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். புதிய சுவாபங்களோடு புதிய நடத்தையிலே புதிய அணுகுமுறையிலே நாம் வாழ வேண்டும். நமது வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் தேவன் பார்க்கிறார். அதனுடைய விளைவு அவர்களுக்கு வரக்கூடிய அழிவை தேவன் தடுத்து விட்டாராம். என் அன்பான தேவ ஜனங்களே, இது ஒவ்வொரு தனி மனித வாழ்வுக்கும் பிரயோஜனமான ஒரு ஜீவ சத்தியம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் பார்க்கிறார். ஆம், நம்மை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு மனிதருடைய தலையிலுள்ள முடிகளை எண்ணி வைத்திருக்கிற தேவன். இதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு சொன்னார். ஆமாம் அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய செயல்பாடுகளை தேவன் பார்க்கிறார். பார்த்து நமக்கு வரக்கூடிய அவமானம், அழிவு, கஷ்ட நஷ்டங்கள், சாவினுடைய ஆவிகள், பல அவமானங்கள், பல தண்டனைகள், பல தீர்ப்புகள் எல்லாவற்றையும் தேவன் அழித்து விடுகிறார். நம்மை செழிப்புள்ளவர்களாக மாற்றுகிறார். இந்த வேத சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்து ஆராய்ந்து பார்த்து உங்களை முற்ற முடியுமாய் ஆண்டவராக இயேசுவுக்கு உகந்த ஜனங்களாக நடத்த ஒப்பு கொடுப்பீர்களா? அர்ப்பணிப்போம், நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சாமி, நீ இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன். ஒருவரும் கெட்டு அழிந்து போகாதபடிக்கு எல்லாருடைய பாவங்களுக்காக உண்மையே ஜீவ பலியாய் கொடுத்து கிருபையால் இன்றைக்கு எங்களை ரட்சிக்கிற தேவன். ஆகவே பாவ அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பியவர்கள் ஒரு புது வாழ்வில் உம்மை தேட ஆரம்பிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையை கண்டு அவர்களுக்கு வரக்கூடிய சகல அழிவையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் ஆண்டவரே வெட்கத்தையும் சீரழிவையும் வியாதியினுடைய அழிவை நீ தடுத்து விடுகிறீர். உமக்கு கோடி நன்றி ராஜா. இந்த சத்திய உபதேசம் இன்றைக்கு என்னோடு ஜெபிக்கிறவர்களுடைய ஆவியிலே கிரியை செய்கிறதற்காக நன்றி. உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.